என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸ்பெஷல் ஏர்ல விட்டு இருக்காங்க. அஞ்சு டப்பா சுத்தம் ஒண்ணு கிடைக்க போறதில்ல. எதுக்கு இந்த பித்தலாட்டம் பண்றாங்க தெரியல. தெரிஞ்சு ஓச்சிருவாங்க ஊழல். ரைட். ஸோ அடுத்த வழியாக நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ மூணு நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி முன்ன சிங்கப்பூர் சிலருக்குலாம் என்ன நான் வச்சிருக்கேன் அந்த மெண்டல் அதை கொடுக்க போறாங்க, எனக்கு வயிறு எரியிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெண்டல் வருமா நிறைய கேட்குறீங்க. அதை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் இன்னும் வரல, வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், எவல்யூஷனுக்கே வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் அதை நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன் கேட்டால் நான் வந்து கோப்ரா இப்போ அடிக்கடி வெயிட்டிங்கில் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வெயிட்டிங்கில் இருப்பீங்க. ஸோ கோப்ரா இப்போ அடி பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது, உண்மையிலே வருமா வராதா அப்படின்ற கேள்வி வேர்த்துக்கிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லாமல் வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லலாம்னா கீழே ஃபயர் ஸ்மால் போடுங்க, வேணாம்னா ஹார்ட் ஸ்மால் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நமக்கு இந்த மொட்டத்தலை இருக்கேன் பார்த்தீங்களா, மொட்டத்தலை கம்மிங் பேக் அப்படின்னு அப்படின்னா வெயிட்டமாக லான்ச் பண்ண போகிறாங்க. பிரசீஸோட கூடிய சீக்கிரமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மொட்டத்தலையை வந்து கம்மிங் பேக் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலப்பா கட்டி மண்டே அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மண்டையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் எப்போ வருது அப்படின்னு ஒரு சில பேர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஸோ இது வந்து பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் பொதுவாக லான்ச் வர போகிற டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு, குளோபல் அனௌன்ஸ் பண்ணது, ஆனால் எல்லா சிறப்பு வருமா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து பண்ணால் 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 4ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு அதாவது நவம்பர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் ஆகுது, எல்லா சிறப்பு பண்ணால் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க எல்லா மண்டையிலேருந்து ஏதாச்சும் ஒரு மண்டை ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட், யாராவது போஸ்ட் கொடுத்து நின்றுக்கிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான்ப்போ ஓல்டு ஐட்டம்ஸ், நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்காமல் பேசுகிறீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கோங்க ஓகேவா. ஸோ இங்கே தான் ஓல்டு ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஒரு ஓல்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டி ஹாலோவின் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக பண்ண மாட்டாங்க வாய்ப்பு இல்லை. ஸோ வரமைக்கு இருந்தால் இதுலேருந்து ஒரு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். போஸ்டரில் கண்ணில் அந்த பண்டிலேருந்து நமக்கு ஒரு பண்டு பண்ணால் ரிட்டர்ன் வரும், ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று ஓகேவா. அதுக்கப்புறம் பண்ண இந்த ஒரு பாப்புலரான மண்டல் இது பார்த்தீங்கன்னா நிறைய சிறுக்கு இப்போ மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு வேளை வரமைக்கு இருந்தால் மோஸ்ட்லி இது கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய கேட்டது, டாக்டர் பண்டில் எப்போ வரும் அப்படிமா கேட்டதுங்க. நீங்களை பார்த்தா டாக்டர் மக்கியா இருக்குது, பொறுக்கி பயிலுக மாதிரி இருக்காங்க, வருவாங்களா ஊசி எடுத்து கையில் கட்டுவாங்கன்னு பார்த்தாமல் இங்கேயோ கயிறை பிடிச்சி இழுத்து கண்டமணிக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் டாக்டர் பட்டன் சொல்லிட்டு டாக்டர் அசிங்கப்படுத்துறாங்க ரைட்டு. ஸோ இந்த ஒரு டாக்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நவம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 1st weekலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்பியன்ட்டு ஒரு ஃபேடை இல்லைனாங்க, அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன் நவம்பர் மந்த் தானே வரப்போது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட் அப்படின்னு. ஸோ ஹாலோவினை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு வரக்கூடிய ரெண்டு மெயினான பண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலோவின்னு தனியாக பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் பண்ணால் ஹாலோவின் பண்டல் தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு பண்ணால் இந்த ரெண்டு பண்டல் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதத்துக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதம் வந்து பண்ணால் இது வந்து அனௌன்ஸ் பண்ணல, மேபி ஃபேடவில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணா ஹாலோவின் வந்து பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாலோவின் பண்டல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் யார் அவங்க போஸ்ட் கொடுத்து நின்றுக்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரிய வேணும் இல்லை, ஸ்கிட் கேம் தான். ஸோ ஸ்கிட் கேமில் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் ஃபேமஸ், ஃப்ரீ ஃபயர் அது தந்தாப்பில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் பண்ணியிருப்பாங்க, ரெட் லைட் க்ரீன் லைட் ஒரு புது மோடை பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இதை கரெக்ட் பண்ணுறக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை பண்ணிப்பாங்க. சி இதெல்லாம் இந்த பொண்ணை கிடையாது. ஸோ நமக்கு வந்து பண்ணால் அந்த ஸ்கிட் கேம் அப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து பண்ணால் ஒரு சில கொலாபரேஷன்லாம் பண்ணி நம்ம வந்து ஜாலியாக ஓசி ரிவர்ஸ்லாம் கொடுத்து அவனும் பார்த்தீங்கன்னா அந்த காசுலாம் பார்த்துருக்காங்க, ஆனால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமால அது என்ன நடக்கலை. ஸோ ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி வருமானு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஒரு காஸ்ட்யூமை வந்து கேமில் வர்றது பார்த்தீங்கன்னா இவன் பேசி ஏதாச்சும் ஐஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னு காலில் விழுந்த குறையாக கெஞ்சினா தான் பண்ணி நடக்கும். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு மண்டே தான் விட்டுருப்பாங்க.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஸ்கிட் கேம் என்ன வாய்ப்பில்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்கை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், என்ன அப்படின்னா ஹாலோவீன் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, என் வாழ்க்கை இப்படியே போயிருமாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா உருப்படியாக ஒரு காஸ்கிம் கூட இருக்க மாட்டேங்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அங்கே அவே வந்து தீபாவளி இது ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச கையோடு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து போயா ஈவெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ போயா ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மெயின் பார்த்தீங்கன்னா யூஎம்பி இருக்குது, அப்புறம் இந்த ஏவோ பண்ணல் இருக்குது, அப்புறம் சல்லித்தரமாக பல ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரிவார்ட்ஸ், நமக்கு மெயினானது தான் பார்ப்போம். சுவிட்ச் பாக்ஸ் எங்கே அதை பிடிச்சி இழுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயினான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா நவம்பர் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நவம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில டேட்ஸ்லாம் பண்ணால் வந்திருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இது கூடிய சீக்கிரமே அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன தீபாவளிக்கு ஸ்பெஷலாக என்ன வருது அப்படின்னா காக்டிலோ சீரக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தலைப்பு வந்து உங்கள் வீட்டுக்கு பார்சல் பண்ணலாம் நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், ஓசிர்வாடே கொடுக்க மாட்டேன், இதில் இதை வேறு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஓர வேறு அளவு, ஸோ ஓரளவு என்ன ஒரு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரம் ஒரு வீடியோ வந்து போட்டோம், ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டி கொஞ்சம் நீங்கள் நல்லாவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நடந்துச்சானு கேட்டால் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ 22 இன்வைட்டட் அப்படி இப்படி என்ன பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க, மேஜிக் சிம்பிளோடு இருக்கும். சரி என்னதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அது என்னன்ற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு சில பண்டர்ஸ்லாம் மேஜிக் ஷாப் இல்லை இருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துவேன். அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அமௌண்ட் பட்டி வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற அமௌண்ட்லாம் ரேர் இல்லை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம தலைமை புதுசாக அதுக்கு தான் என்ட்ரியை கொடுக்குறேன். ஸோ நான் இருக்கேன் உங்களுக்கு நான் தானே இனிமேல் ரேர் அமௌண்ட்டு அப்படின்னு அப்படின்னா பில்டப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் பற்றியான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளாக் அமௌண்ட் எதில் வரப்போகுது, எப்படி எடுக்க போகிறோம், இவரோட அமௌண்ட் ஆட்டையே போட போகிறாங்கன்னு பச்சையாக சொல்லிட்டு போகிறோம் ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் பற்றியான அப்டேட் நம்ம சேனலில் பொறுத்தவரை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ என்ன ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு எம்ஐடி வந்து யாராச்சும் ஸ்கின்னு சேர்க்கற மாதிரி இருந்தீங்களா, ஸோ டைமண்ட் சேர்க்கற மாதிரி இருந்தீங்களா, ஸோ மறக்காமல் அது வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க ஓகே. ஸோ நிறைய பேர் இதை பற்றி அப்டேட் கேட்டீங்க, அதனால என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. அது கூட என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு, ஸோ அது வந்து சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்து இன்ஸ்டாகிராமில் ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. ஸோ ரெகுலராக பண்ணி நைட் அப்டேட் ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று போட்டு விடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷோ பண்ணி, ஸோ அந்த அப்டேட்ஸ் வரக்கூடிய டேட் ஏதாச்சும் இருந்துச்சா அதை வந்து சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஃபன்னாகவும் போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து சேனல்ஸ் புதுசாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டி காண வச்சுன்னா இதே மாதிரி எல்லா டிஸ்கவுண்ட் சான்ஸ் தரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சீனான வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.